அன்பு உள்ளங்களுக்கும் புரட்சி தலைவர் உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். புரட்சி தலைவர் நடித்த விவசாயி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். 1967 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இன்று அதே கதையை இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி உழைக்கும் கைகள் என்னும் பெயரில் கே எம்பையர் மூவிஸ் சார்பில் திரு குமரகுருபரன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் கதாநாயகனாகவும் இயக்குநராகவும் நான் பணியாற்றியிருக்கின்றேன் என்பதை பணிவுடன் சொல்லிக்கொண்டேன். இந்த படம் இன்றைய நமது காலகட்டத்தில் விவசாயிகள் படும் துயரங்கள், அவர்களுக்கு நாம் எந்த வழியில் இந்த படத்தின் மூலமாக ஒரு பாடம் கூறியிருக்கின்றோம் என்பதை தெளிவாக இன்றைய காலகட்டத்திற்கு ஒவ்வொரு விவசாயியும் பொதுமக்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த நல்ல படத்திற்கு இசையை நமது சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள். சண்டை பயிற்சி ஜாகுவார் தங்கம் அவர்கள் சண்டை பயிற்சி செய்திருக்கிறார்கள். இந்த படம் முழுக்க முழுக்க குற்றாலம் அருகில் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த உழைக்கும் கைகள் இந்த உழைக்கும் கைகள் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நமது பல்கலைக்கழக வேந்தர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் இன்று வெளியிடுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி நிர்வாகத்தினருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகெங்கிலும் வாழும் புரட்சித் தலைவரின் ரசிகர்கள் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உலகெங்கும் வாழும் புரட்சித் தலைவரின் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். நான் கே எம் பேர் மூவிஸ் மேனேஜிங் டைரக்டர் குமரகுருபரன். எனக்கு வந்து புரட்சித் தலைவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அப்போ வந்து எனக்கு வயசோ அதுக்குண்டான வசதிகளோ இல்லை. அவர் செயலில் இருக்கக்கூடிய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அவரை வச்சு நான் பழைய புரட்சித் தலைவருடைய வெற்றி படமான விவசாயி படத்தை ரீமேக் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் பார்த்து ஆதரவு கொடுக்கணும், வெற்றி படமாகணும். வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் வந்து பிரேம்நாத். எம்பையர் மூவிஸ் தயாரிப்பில் புரட்சித் தலைவருடைய ரசிகனாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் கிடைச்சது. புரட்சித் தலைவர்கள் நடித்த விவசாயி அந்த திரைப்படத்தை இன்றைய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி பல கருத்துக்களை சொல்லும் வகையில் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கக்கூடிய டைரக்ஷனில் அந்த படத்தில் எம்பையர் மிஸ் குமார் சார் அவர்கள் தயாரிக்கூடிய அந்த படத்தில் அந்த விவசாயி படத்தில் வந்து அசோகன் சார் பண்ண கேரக்டரை எனக்கு அந்த படத்தில் எனக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ என்னால் அவர் மாதிரி என்னால் நடிக்க முடியாது, இருந்தாலும் அவர் நடித்ததில் கொஞ்சமாவது நான் நடிச்சிருப்பேன் அப்படின்ற என்னுடைய மனசில் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் குமார் சார் அவர்களுக்கும் மற்றும் யூனிட் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். குமரகுருபரன் சூர்யா தயாரிப்பில் உழைக்கும் கைகள் திரைப்படம் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். இது வந்து நான் வந்து அதில் ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கேன். மெயினாக வந்து இந்த படம் பார்க்கும்போது பார்த்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக ரொம்ப ஒரு நல்ல படமாக ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது காரணம் நம்ம அந்த கதைகள் வந்து அந்த கதை வட்டம் அந்த நடிப்பு அந்த எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. இதில் வந்து புது தயாரிப்பாளர் தான் குமரகுருபரன் சார் பண்ணியிருக்காங்க. நிறையா பொருட்செலவில் மிக பிரமாண்டமாக, அதாவது எடுத்ததுக்கப்புறம் கூட போட்டு பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னா திருப்பி அதை எடுத்து திருப்பியும் பண்ணி அந்த படம் வந்து நானே திருப்பி ஒரு வாட்டி போய் நடிச்சுட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது வந்து டாக்டர் சூர்யா அவர்கள் தான் வந்து கூட இருந்து ஒரு டாக்டர் அவர் தயாரிச்சிருக்காரு. இதில் வந்து நிறையா பெரியவங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, ரொம்ப முக்கியமானவங்களாம் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக விஜயமுரளி அவர்கள் வந்து பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறாங்க. சதாசிவம் அவர்கள் அந்த இணை அந்த தயாரிப்பில் முழு மூச்சாக ஈடுபட்டிருக்காரு. படத்தில் நடித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். அதில் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞருக்கும் வாழ்த்து சொல்லணும். குறிப்பாக நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா
படம் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா அவரும் ஒரு 70-100% காரணம், தயாரிப்பாளர் காரணம். இதில் அத்தனை பேருக்கும் நன்றி. குறிப்பாக வந்து என்னை நடிக்க வச்சுருக்காங்க அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஏதோ சின்ன கேரக்டர் தான், ஃபைட் மாஸ்டர்னா சின்ன கேரக்டர் வருவோம், படம் ஃபுல்லாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளருக்கும் கதாநாயகருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கூடிய விரைவில் ஆடியோ ஃபங்க்ஷனில் உங்களை எல்லோரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது உழைக்கும் கைகள் அப்படின்ற ஒரு படம், புரட்சி தலைவருடைய படத்தை ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நாமக்கல் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அப்படியே தலைவருடைய மேனரிசம் மாறாமல் அப்படியே சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. புரட்சி தலைவர் அறிமுகப்படுத்தின ஜாக்குவர் தங்கம் மாஸ்டர் வந்து இந்த படத்துக்கு சண்டை காட்சி அமைச்சது மட்டும் இல்லை, அதில் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு. வேறு மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மோட பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் குமரகுருபரன் சார் வந்து புது தயாரிப்பாளராக இருந்தாலும் படம் நல்லா வரணும் அப்படின்றதில் ரொம்ப முழு மூச்சாக ஈடுபட்டு ஒவ்வொரு காட்சியும் எதாவது கொஞ்சம் ரீஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் அதை செலவை பார்க்காமல் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. படம் நல்லா சிறப்பாக வந்திருக்குது. உங்களுடைய ஆதரவு வேணும், இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு நல்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். விஜய் முரளி சார் வந்து பிஆர்ஓவை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சிறப்பாக ஒவ்வொரு படத்தையும் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்றது அவருடைய எண்ணங்களும் இதில் முழுசாக ஈடுபட்டிருக்கு. எல்லாருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கே எம்பையர் மூவி சார்பில் குமரகுருபரனும் சூர்யாவும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற படம் தான் உழைக்கும் கைகள். எம்ஜிஆர் நடித்த படம் பேர் உழைக்கும் கரங்கள். ஆனால் இந்த படம் வந்து விவசாயி படத்தோடய தழுவல்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் வந்து சிறப்பாக மியூசிக் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஜாக்குவார் தங்கம் வந்து ஃபைட்டு, அவரே இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர் குருபரன் வந்து, குமரகுருபரன் வந்து ஒரு தீவிர எம்ஜிஆரோட பக்தன் கூட சொல்லலாம். அவருக்கு எம்ஜிஆர் கூடலாம் போய் ஃபோட்டோ எடுத்து பார்க்கணுங்கிற ஆசை இருந்தாலும் அவர் வச்சு படம் தயாரிக்க நினச்சாரு. இவரும் இவர் பையன் சூர்யா வந்து பல் டாக்டர். இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்குற அந்த ஆதங்கத்தை பயன்படுத்தி எம்ஜிஆர் சைடில் இருக்க நாமக்கல் எம்ஜிஆர் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, எல்லோரும் நடிச்சிருக்காங்க. போண்டாமணி, கிரண் பை, அப்புறம் நம்ம ஜாக்குவார் தங்கம், நாமக்கல் எம்ஜிஆர் எல்லாமே இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சதாசிவம் வந்து கூட வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குற அளவுக்கு இது வந்து போயிட்டுருக்கு. இது வந்து இப்போ வந்து ஐசரி வேலன் எம்ஜிஆர் கூட நடித்தவர், அவரோட பையன் தான் ஐசரி கணேஷு. இப்போ வேல்ஸ் பல்கலைக்கழகத்தோட வேந்தராக இருக்கிறாரு. அவரும் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்கிறது. இந்த உழைக்கும் கைகள் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஆனால் இந்த படத்தை வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ திரையரங்களை வந்து நீங்கள்லாம் படம் பார்த்து மறுபடியும் ஒரு திருவிழா மாதிரி இந்த படத்தை ஓட வைக்கணும். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். நன்றி.